அனைவருக்கும் வணக்கம். நான் கவி ஆகாஷ். டிஎன்பிஎஸ்சி குரு 4 2019 கவுன்சிலிங் பற்றி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் நில அளவை துறை. இந்த சர்வேயர் பதவி எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டைட்டில்லையே கொடுத்துருக்கேன், குயிக் ப்ரொமோஷன். இந்த துறையில் அந்த சர்வேயருக்கு அடுத்து உள்ள பதவிகள் நிறைய காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சர்வேயர் எடுத்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக வந்து ப்ரொமோஷன் வந்து வந்துடும். நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்து சர்வேயர் ஜாயின் பண்ணி ஒரு 7 இயர்ஸில் ஹெட் சர்வேயராக வந்துட்டார். அந்த ஹெட் சர்வேயர் அப்படின்றது தாசில்தார் கேடர். நிறைய அதிகாரங்கள் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து குயிக்காக ப்ரொமோஷன் வரதுனால நம்மளோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக ப்ரொமோஷனில் வந்துடலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பதவி உயர்வுகளை பற்றி பார்க்கலாம். நமக்கு குரு 4 கிடைக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஃபீல்டு சர்வேயர். நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் ஃபிர்கா சர்வேயர், சரிங்களா? இந்த ஃபிர்கா சர்வேயர் அப்படின்றது குறுவட்ட நில அளவர், அவர் வந்து அசிஸ்டன்ட் கேடர். இதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் டெப்டி சர்வேயர். இந்த டெப்டி சர்வேயரில் நமக்கு கீழே வந்து ஒரு 5-6 சர்வேயர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் மாதிரி. ஃபீல்டு சர்வேயர், ஃபிர்கா சர்வேயர், டெப்டி சர்வேயர், இது மூணுமே ஃபீல்டு ஒர்க்கு. நேரடியாக ஃபீல்டுக்கு போயிட்டு லேண்டை சர்வே பண்ண வேண்டியது இருக்கும் அல்லது இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் ஹெட் சர்வேயர். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் கிடையாது, ஆஃபீஸர் ரேங்க்கு, சரிங்களா? இந்த ஹெட் சர்வேயர் அப்படின்றது தாலுக் லெவல் ஆஃபீஸர், ஒரு தாசில்தார் கேடருக்கு ஈக்குவலான போஸ்ட்டு. இதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே. அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து ஏடி சர்வே, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே. ஸோ இந்த ஏடி சர்வே அப்படின்றது மாவட்ட தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தோட ஹெட்டு வந்து ஏடி சர்வே, சரிங்களா? மாவட்ட லெவல் அதிகாரி. இதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் டைரக்டர் ஆஃப் சர்வே. டைரக்டர் ஆஃப் சர்வே அப்படின்றது ஐஏஎஸ் கேடர் போஸ்டிங். ஸோ இது வந்து டைரக்டர் ஆஃப் சர்வே ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சர்வேருக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் கிடையாது, சர்வே ட்ரைனிங் மட்டும்தான். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அப்படின்ற இடத்துல அந்த சர்வே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்குது. சர்வேயர் ஜாப்பில் ஜாயின் பண்ணால் உடனே 1 மந்த் 2 மந்த்லேயும் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துடுவாங்க. நமக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அந்த ட்ரைனிங் பீரியடு 3 மாதம். கடைசியில் வந்து எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன், சரிங்களா? அடுத்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஃபீல்டு சர்வேயருக்கு 2 டெஸ்ட்டு, ஃபிர்கா சர்வேயருக்கு 2 டெஸ்ட்டு, டெப்டி சர்வேயருக்கு 2 டெஸ்ட்டு, மொத்தம் வந்து 6 டெஸ்ட்டு. 6 டெஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த 6 டெஸ்ட்டும் பாஸ் பண்ணி ஆகணும், அதாவது அந்தந்த கேடலில் 2 டெஸ்ட்டு. இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட், சரிங்களா? அதனால் ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அல்லது உங்களோட சொந்த மாவட்டத்திலையும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அந்த சீனியாரிட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஸ்டேட் லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபீல்டு சர்வேயர் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் உள்ள எல்லா ஃபீல்டு சர்வேயருக்கும் ஒரே சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சர்வேயர் போஸ்ட்டுக்கு சம்மந்தமான ஆஃபீஸ் வந்து என்னென்ன அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸு, ஏடி சர்வே ஆஃபீஸு, டைரக்டர் ஆஃப் சர்வே ஆஃபீஸு. நம்ம அந்த சர்வேயர் போஸ்ட்டை சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைரக்டர் ஆஃப் சர்வே, சென்னையில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். ஸோ அவங்க வந்து அந்த டைரக்டர் ஆஃப் சர்வே ஆஃபீஸ்லேயும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அல்லது மாவட்டத்துக்கு ஒரு ஏடி சர்வே ஆஃபீஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த மாவட்டத்துக்கு உங்களை வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த ஏடி சர்வே ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கணும், அதாவது எந்த பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வாங்கணும். அது வந்து ஏடி சர்வே ஆஃபீஸில் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அல்லது ஒவ்வொரு தாலுகாவுக்கும் தாசில்தார் ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸ் வந்து இருக்கும், அதில் வந்து சர்வே செக்ஷன் சொல்லிட்டு தனியாக இருக்கும், அங்கேயும் உங்களை சர்வேயராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், லேண்டு சர்வே, நிலத்தை அளக்கிறது. இந்த நிலத்தை ஏன் அளக்குறோம் அப்படின்னா நிலவரி வாங்கணும். ஒரு கிராமத்தில் எவ்வளோ நிலம் இருக்குது, எத்தனை லேண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்கிட்டருந்து நிலவரி வாங்கணும். நெக்ஸ்ட்டு, அந்த புறம்போக்கு, அதாவது தரிசு நிலம் எங்கெங்கே இருக்குது, கவர்மெண்ட் லேண்ட் வந்து எங்கெங்கே இருக்குது, பட்டா லேண்டு எங்கெங்கே இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் லேண்டை வந்து யாராவது ப்ரைவேட் பார்ட்டிஸ் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்களா, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு
நம்ம நிலத்தை அளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் மேப்பு தயாரிக்கணும். சரிங்களா, ஒரு வில்லேஜில் வந்து எவ்வளோ சர்வே நம்பர் இருக்குது, அதோட எல்லைகள் என்னென்ன, ஸோ அதை வச்சு நம்ம வில்லேஜ் மேப்பு தயாரிக்கணும். அடுத்து தாலுக் மேப்பு, டிஸ்ட்ரிக்ட் மேப்பு, ஸ்டேட் மேப்பு, ஸோ இந்த மாதிரியான மேப்பெலாம் தயாரிக்கிறதுக்கு நிலத்தை அளக்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு வாங்குறது. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட 5 ஏக்கர் இருக்கும், இன்னொருத்தர் வந்து ஒரு 3 ஏக்கர் வாங்கியிருப்பார். ஸோ அப்போ அந்த 5 ஏக்கரை பிரித்து 3 ஏக்கர் தனியாகவும் 2 ஏக்கர் தனியாகவும் பிரித்து கொடுக்கறதுக்கு நம்ம அந்த நிலத்தை அளக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஜிபிஎஸ் சர்வே தான். டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. முன்னாடி வந்து நம்ம சங்கிலி வச்சு வளர்ப்பாங்க, இப்போலாம் வந்து ஜிபிஎஸ் வச்சு அளக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எந்த நிலத்தை அளக்க போகிறோமோ அந்த 4 பாயிண்ட்டை அந்த ஜிபிஎஸ் நம்பர்ஸை எடுத்து அதில் இன்புட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய லென்த் என்ன, ஹைட் என்ன, ஸோ அதோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரமும் நமக்கு கம்ப்யூட்டரில் கிடச்சிடும். நெக்ஸ்ட் மேப் டிராயிங். நம்ம எப்பப்போலாம் நிலத்தை அளக்குறோமோ ஸோ அதை வந்து ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் வந்து அந்த மேப்பை வந்து டிராயிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிராப்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு குரூப் 4ல டிராப்ஸ்மேன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டிராப்ஸ்மேன் அப்படின்ற அதை வந்து எடுத்துட்டாங்க, வேக்கன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிராப்ஸ்மேன் வந்து பண்ணக்கூடிய ஒர்க் வந்து மேப் டிராயிங். சரிங்களா, சர்வேயர் வந்து நிலத்தை அளந்து கொண்டு வந்து அந்த டீட்டெயில்ஸை டிராப்ஸ்மேன்ட்ட கொடுப்பாரு, அவர் வந்து அதை வந்து ஒரு மேப்பாக வரைஞ்சி கொடுப்பாரு. ஸோ எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது கோயில் இருக்கா, குளங்கள் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸோட மேப் வரைஞ்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார், இந்த சர்வேயர் போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா தனியாக படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கு பாலிடெக்னிக்கில் தனியாக படிப்பு இருக்குது. ஸோ அது படிச்சிருந்தாலும் எடுக்கலாம், படிக்கலைனாலும் எடுக்கலாம். நம்ம 10th குவாலிஃபிகேஷனே போதும், ஏன்னா நமக்கு சர்வே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜிடி ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ். இந்த ஜிடி ஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து நிலத்துக்கு கல் ஊண்டுவோம் இல்லையா, நிலத்தோட எல்லையை கண்டுபிடிக்கிறதுக்காக, எது வரைக்கும் இந்த லேண்ட் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக கல் ஊண்டி வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதே போல் இப்போ ஒரு டவுன் அளக்கணும், ஒரு தாலுக்காவை அளக்கணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளக்கணும் அப்படின்னா அதுக்கு ஊன்ற கல் மாதிரி நினச்சிக்கோங்க, அதான் வந்து ஜிடி ஸ்டேஷன். அதாவது என்ன அப்படின்னா, உயரமான இடத்துல, அது வந்து ஒரு மலையாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கோயிலாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி உயரமான இடத்துல இந்த ஜிடி ஸ்டேஷன் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டவுனவோ அந்த தாலுக்காவோ அளக்கும்போது அந்த இடத்த அந்த ஜிடி ஸ்டேஷன் மேலே தான் அந்த மெஷினை வச்சு அளப்பாங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 ஜிடி ஸ்டேஷன் வச்சு, ஸோ இந்த ஜிடி ஸ்டேஷன்லேருந்து மெஷினை வச்சு அந்த 3 பாயிண்ட்டும் லிங்க் பண்ணி அதோடய ஏரியா வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸு. லேண்டை சர்வே பண்ணி எஃப்எம்பி தயாரிப்பாங்க. ஒரு கிராமத்தில் எத்தனை சர்வே நம்பர் இருக்குது, ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் தனித்தனியாக வரைபடம் வரைஞ்சி ஒரு புக்கு மாதிரி செய்வாங்க. ஸோ இதுதான் எஃப்எம்பி. அதுக்கடுத்து வில்லேஜ் மேப்பு தயாரிப்பாங்க. அப்புறம் ஏ ரிஜிஸ்டர். ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னா அதில் வந்து லேண்டு ஓனர் பேர் இருக்கும், எவ்வளோ லேண்டு வச்சுருக்காரு, ஸோ அதுக்கு எவ்வளோ தீர்வை கட்டுறாரு, ஸோ அதுக்கப்புறம் அது என்ன வகையான லேண்டு, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஏ ரிஜிஸ்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் பட்டா சிட்டா. ஸோ இது எல்லாமே தயாரிக்கிறது எல்லாமே இந்த லேண்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்ஸு தான். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.